அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு அளவைகள் பாடத்தலைப்பில் பயிற்சி 2.1 பன்னெண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 12. ஒரு பள்ளியில் 200 லிட்டர் எலுமிச்சை பழச்சாறு தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாணவருக்கும் 250 மில்லி லிட்டர் பழச்சாறு கொடுத்தால் எத்தனை மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும்? ஒரு ஸ்கூலில் 200 லிட்டர் லெமன் ஜூஸ் தயாரிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 250 மில்லி லிட்டர், அதாவது 1/4 லிட்டர் லெமன் ஜூஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும்னு கேட்குறாங்க. இது வகுத்தல் கணக்கு. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், ஒரே அலகில் இருந்தால் மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ வகுக்கவோ முடியும்னு சொல்லியிருக்கோம். இப்போ லிட்டரில் இருக்குது, மில்லி லிட்டரில் இன்னொரு அளவு இருக்குது. இப்போ இந்த லிட்டரையும் மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுத்துக்கலாம். இப்படி வகுத்து பார்க்கும்போது எத்தனை மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவலை எடுத்து எழுதணும். பள்ளியில் தயாரிக்கப்பட்ட எலுமிச்சை பழச்சாறு. பள்ளியில் தயாரிக்கப்பட்ட எலுமிச்சை பழச்சாறின் அளவு அப்படின்னு எழுதிக்கலாம். இருநூறு லிட்டர். இதை நம்ம மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். மெட்ரிக் அளவைகள் இனமாற்றம். 1000 மில்லி லிட்டரானது 1 லிட்டருக்கு சமம். இப்போ லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 1000 பெருக்கணும். ஆகவே 200 × 1000 லிட்டரை 1000 பெருக்கினா மில்லி லிட்டராக மாறிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 2, 2, இங்கே 1, 2, 0, இங்கே 1, 3, 0, மொத்தமாக 5 0. 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000. அப்போ 2 லட்சம் மில்லி லிட்டர் கிடச்சிருக்கு. இப்போ 2 லட்சம் மில்லி லிட்டர், இப்போ 200 லிட்டர் என்பது 2 லட்சம் மில்லி லிட்டர் ஆகும். ஒவ்வொரு மாணவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட பழச்சாறு. இருநூற்றி 250 மில்லி லிட்டர் எத்தனை மாணவர்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு பார்க்கலாம். பழச்சாறு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், 2 லட்சம் மில்லி லிட்டரை 250 வகுத்துடணும். அலகு ஒரே மாதிரி இருந்தால் தான் வகுக்க முடியும். பாருங்கள், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. முதல் 200 25 8 முறை இருக்குது. இப்போ இங்கே 2 0, ஸோ 800. இப்போ 800 மாணவர்களுக்கு இந்த 200 லிட்டர் பழச்சாறு போதுமானதாக இருக்கும். இப்போ 800 மாணவர்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதான் சார். பயிற்சி 2.1 13வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.